ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ பற்றி பார்க்க போறோம்னா ரெண்டு இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று யூஎஸோட கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூஎஸோட இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 8.6% வரையும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் 2 to 3 days ஃபெட்டோட மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. தென் டெரா ஃபவுண்டேஷன் மேலே நிறைய இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் டியூக்வான் மேலே நியூவாக வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்னன்னா, லூனாவோட கொலாப்ஸ்க்கு முன்னாடி $80 million கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் பட்டனை போட்டு மோட்டிவேட் வந்து பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எல்லாரும் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய மார்க்கெட் பேஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், யூஎஸோட சிபிஐ டேட்டா June 20 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் நியர்லி 8.6% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கு. அண்ட் இதை ஹையஸ்டின் 40 இயர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் லாஸ்ட் இயர் சிபிஐ ரிப்போர்ட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ப்ரைஸும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஃபியூல் ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 106% கிட்ட வரையும் போயிருக்கு. அதே மாதிரி தான் நியூ கார்ஸு, அப்புறம் கேசலைன், எலக்ட்ரிசிட்டி, ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு சைடு ஃபெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க இந்த இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பட் இன்ஃப்ளேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மந்த் ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் இருக்கு, 14th and 15th. ஸோ அதில் கண்டிப்பாக இந்த இன்ஃப்ளேஷன் பற்றிலாம் பேசுவாங்க. அண்ட் ஃபெடரல் ரிசர்வ் ஆல்ரெடி இந்த இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய மீட்டிங்ஸ்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க இன்ஃப்ளேஷன் இன்னும் வந்து கண்ட்ரோல் ஆகலனா இன்னமும் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா மார்க்கெட்டும் வந்து அஃபெக்ட் ஆகும். நாட் ஓன்லி கிரிப்டோ மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கும். ஸோ கிரிப்டோ இதை விட அதிக வாலட்டிலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்னே சொல்லலாம். ஈவன் இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டாக்குமே கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணதுனே வந்து சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்து வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா வந்து மீட்டிங் இருக்கு, ஃபெட்டோட மீட்டிங், மார்க்கெட்டில் நம்ம அதிக வால்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்க. தென் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெரா ஃபவுண்டேஷன் மேலே நிறைய இன்வெஸ்டிகேஷன் வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஈவன் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நியூவாக வந்து என்ன ரிப்போர்ட் வந்திருக்குன்னா, டெரா ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டராக இருக்கக்கூடிய டூக்வான் லூனா கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி $80 million கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லாண்டர் வந்து பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம லூனா மேல நிறைய அலிகேஷன்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இதோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட $2.5 கிட்ட வந்துருச்சு. ஸோ இவங்க லூனா 2.0 அப்படின்னு வந்து லான்ச் பண்ணாலுமே இந்த மாதிரியான நியூஸஸ்னால இன்னமும் ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் இந்த நியூ லூனா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் டூக்வான் ரீசெண்டாக அவரோட ட்விட்டர் ட்வீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டரில் வந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சஸ்பிஷியஸாக வந்து போய்கிட்டு இருக்கு லூனா மேலே. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இன்னமும் டம்ப் ஆனால் கண்டிப்பாக லூனாவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து டவுன் ஆகும். ஸோ அதனால் இப்போ இருக்க லூனாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து என்டர் ஆகாதீங்க. ஏன்னா நிறைய இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் ப்ரைஸ் வைஸ் ரொம்ப நல்லா கூட வந்து டம்ப் ஆகலாம். உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.